எல்லாம் சொல்லுங்க, புதிய பலனை எனக்கு கொடுப்பான். ஆமென். எஸ், ஒவ்வொரு நாளும் இதை பெற்றுக்கொள்றது. இதோ ஒரு நாள் பரிசுத்த ஆவியை நான் பெற்றுக்கொண்டேன் அப்படிங்கிறது இல்லை. பரிசுத்த ஆவியானுடைய பலனை ஒவ்வொரு நாளும் பெறுறது அவசியமா இருக்குது. அன்றாட வாழ்விலே ஆவியானவருடைய பலனை நீங்கள் அனுபவிக்கிறது. ஏதோ பெந்தைக்கோஸ்தே நாளில் பசுத்தாவியானவர் வந்தார், எல்லாரும் பசுத்தாவினால் நிரம்பினாங்க, அந்நிய பாஷை பேசினாங்க அப்படிங்கிறதுலே இல்லை. பாருங்கள், அவர்கள் மீண்டும் 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 நிரப்பப்பட்டு கொண்டே இருந்தார்கள். ஆமென். ஹோலி ஸ்பிரிட்டுடைய அந்த அந்த பிரவேசத்தை நாம் அனுபவிக்கிறோம் இல்லையா. அதாவது அவரை தங்க நாம் அனுபவித்திருக்கிறோம், ஆனால் அவரோடு கூட ஐக்கியம் கொள்ள ஐக்கியம் கொள்ள நம்ம வாழ்க்கை எப்படி பறந்து விரிய ஆரம்பிக்கும்னா, அவரை தலைமையேற்க நாம் செய்து விடுவோம். ஆமென். அதனால தான் நான் உங்களுக்கு ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி மார்னிங் சர்வீஸில் இது பேசினேன், முதல் சர்வீஸில் அதான் பேசினேன். ஆவியில் நிறைந்த வாழ்க்கை, நீங்கள் கேட்கலன்னா அங்கே டிவிடி இருக்கும், கேளுங்க. ஆவியில் நிறைந்த வாழ்க்கை, ஸ்பிரிட் ஃபில் லைஃப், அது எப்படிப்பட்டதாக இருக்குது. த ரெசிடென்ஸ் ஆஃப் ஹோலி ஸ்பிரிட் என்ன ஆயிடுறாருன்னா, பிரசிடென்ட் ஆயிடுறாரு, பிரசிடென்ட் ஆயிடுறாரு. ஆமென். தங்குகிற ஆவியானவர் தலைமையேற்க ஆரம்பிச்சிடறாரு உங்கள் வாழ்க்கையில். அப்புறம் பார்த்தீங்கன்னா வாழ்க்கை இன்னும் வேறு மாதிரி போகுது. மாம்சத்திலே போராடிட்டு இருக்கிற ஒரு வாழ்க்கை அல்ல, தெய்வீக உதவிகள் உங்களுக்காக காத்திருக்கிறது. கர்த்தர் உங்களுக்கு உதவ காத்திருக்கிறார். ஆவிக்குரிய மனக்கண்கள் திறக்கப்பட்டு ஆவிக்குரிய ரீதியில் தேவன் நமக்கு அனுப்புகிற காரியங்களை நாம் கவனிக்க ஆரம்பிக்கணும். பாருங்க, உங்கள் பெருக்கமானாலும் சரி, உங்களுக்கான சுகமானாலும் சரி, உங்கள் வாழ்க்கைக்கான எந்த காரியமாக இருந்தாலும் சரி, ஆவிக்குரிய அந்த அந்த உலகத்தை நாம் வந்து கவனிக்க ஆரம்பிக்கணும் பாருங்க. ஏன்னா காணப்படுகிறவைகளை அல்ல, காணப்படாததை நோக்கி இருக்கிற நமக்கு அதி சீக்கிரத்தில் நீங்கும் இந்த லேசான உபத்திரவம் என்று தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது. ஆமென். எல்லாம் சொல்லுங்க, காணப்படுகிறவைகளை அல்ல, காணப்படாதவைகளை நான் நோக்குகிறேன். தட் மீன்ஸ் ஐ சீ த ஸ்பிரிச்சுவல் கிங்டம். ஆவிக்குரிய உலகங்களை நான் பார்க்கிறேன். கத்தர் வைத்திருக்கிற பதில்களை நான் என்ன பண்ண ஆரம்பிக்கிறேன், பார்க்க ஆரம்பிக்கிறேன். பாருங்க, பரிசுத்த ஆவியானவர் உதவி செய்வார். நீங்கள் பிரச்சனை பிரச்சனைன்னு சொல்லிட்டு இருப்பீங்க, அவர் சொல்லுவார், எப்பா இது எனக்கு முதல்ல தெரியும், அது பக்கத்திலே பாரு, உனக்கு பதிலை வச்சிருக்கிறேன் அப்படிம்பார். அல்லேலூயா. அது எப்படிங்க அப்படி நீங்க கேட்கலாம், எப்படி சொல்றாரு பாருங்க. சத்துருவுக்கு சொல்லுங்க பார்க்கலாம், சத்துருக்கு முன்பாக நீ சத்துரு நிக்கிறான்னு பாக்குறீங்க, அவர் சொல்றாரு சத்துருக்கு முன்னாடி பாரு, பந்திய ரெடி பண்ணி வச்சிருக்கேன் அப்படிங்கிற. இது தெரியல எப்பா உனக்கு, அன்றுவரே சத்துரு வந்துட்டான் அப்படிங்கார். இங்கே பாரு, சத்துரு வந்திருக்கான்னா அவனுக்கு முன்னாடி பாரு, உனக்காக ஒரு பந்தியை நான் ரெடி பண்ணி வச்சுருப்பேன். அவன் உன்னை அவமானப்படுத்த, உன்னை கேவலப்படுத்த, உன்னை துன்பப்படுத்த, உன்னை கஷ்டப்படுத்த வரான். ஆனால் நானும் உனக்காக சிறந்த ஆயத்தங்களை செய்து வைத்திருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். அல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்கள், கர்த்தர் எனக்காக சிறந்த ஆயத்தங்களை அவர் செய்து வைத்திருக்கிறார். அல்லேலூயா. ப்ரைஸ் காட். ஆமென்.